உக்ரைன்ல போர் மூழ்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே உக்ரைன்ல இருந்து சொந்த ஊரான காரைக்குடிக்கு திரும்பிய மருத்துவ மாணவர் உக்ரைன்ல உயிர் பயத்துல தவிக்கிற தன்னோட சக மாணவ நண்பர்களை மீட்கணும்னு மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து தாங்கன்னு உருக்கமா கண்ணீர் மல்க ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு. அவர் கொடுத்த பேட்டிய இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இப்போ எங்கேயுமே போக முடியாமல் பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குன்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் அந்த சிட்டியில் ஒவ்வொரு இடத்துக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அங்கே உள்ள காலேஜ் வந்து என்ன சொல்லி கேட்டால் இங்கே போயிருக்கான். எல்லாருடைய கனவு வந்து ஒரு மருத்துவராக வரணும்னா ஒரு கனவு அப்படின்னு சொல்லும்போது தம்பியோட ஒரு பையன் புதுக்கோட்டில் ஒரு பொண்ணு அம்மாலாம் 10 தடவை கொண்டுட்டாப்புல என்னன்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேட்டு தேடி எடுத்தாலும் நீங்கள் எல்லாரும் நல்லா தானே போனீங்க. ஆனால் இப்போ ஆனால் அந்த 2 ஃப்ளைட்லேயுமே டிக்கெட் யாருமே கிடைக்கல. எல்லாருமே புக் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க யாருமே சரியாக டிக்கெட் கிடைக்காதனால யாருமே வரல. கிளம்பக்கூடாது எம்பசியில் வந்து எப்படின்னா லைக் ஜனவரி எண்டிங்கில் ஒரு நியூஸ் போட்டாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ ஃப்ளைட்டு இன்கேஸ் எனி எமர்ஜென்சினா நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் போட்டாங்க. அந்த ஃபார்ம் போட்டு பிப்ரவரி மிடில் வரைக்குமே அதுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. எல்லாருமே கமெண்ட் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் திரும்ப கேட்க மாதிரி சொன்னாங்கன்னா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கிளம்புங்க, இன்னும் சிட்டிலாம் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ டிக்கெட் வந்து சரி இப்போ ஊருக்கு போகணும். ஆனால் என்ன சொன்னாலும் இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வித்தின் 1 மந்த்துக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து நைட் ஃபுல்லா இருக்காங்க. இப்போ